Hi friends, this is Bhuvi. Welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து வாழைப்பூ வடை. வாழைப்பூனாவே வந்து சிலர் வந்து அவாய்ட் பண்ணிடுவாங்க. அதை நம்ம வந்து வடையாக செஞ்சு கொடுக்கும்போது எல்லாரும் வந்து டேஸ்டியாக அதை சாப்பிட்ருவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹெல்த்தியும் கூட. இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க பார்க்கலாம். கடலைப்பருப்பு வந்து 2 டம்ளர். இதை வந்து 1 ஹவர் வந்து முன்னாடியே வந்து ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெங்காயம், இஞ்சி பூண்டு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு வந்து ஒரு பெரிய சைஸ் வந்து உரித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி இந்த அளவுக்கு, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் வந்து 3 பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் இதுவும் வந்து 2 வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம வாழைப்பூவை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். வாழைப்பூ வந்து இது மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் கருத்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரி வாங்கினோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கசப்பு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அதனால் இது மாதிரி வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. நான் வந்து ஒரு மீடியம் சைஸு முழு வாழைப்பூவுமே வந்து இந்த 2 டம்ளர் பருப்புக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து வாழைப்பூ வந்து எப்போவுமே வந்து அரிசி தண்ணி அப்படி இல்லைன்னா பருப்பு தண்ணியில் வந்து போட்டு வச்சுருங்க. அப்போ வந்து கருக்காது நமக்கு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறம் பருப்பு, கொஞ்சம் சால்ட்டு இதெல்லாம் வந்து ஆட் பண்ணி நம்ம வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கும்போது நீங்கள் வந்து தண்ணியை ஆட் பண்ண தேவையில்லை. இதில் இருக்க தண்ணியே வந்து சரியாக போயிடும். அப்படி இல்லை அப்படின்னா தண்ணி தெளித்து தெளித்து வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா வந்து நம்மளுக்கு கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்காது. நல்லா குறை குறைனு அடைச்சி எடுத்துருந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒன்று ஒன்றா நம்ம வந்து வாழைப்பூ வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி நம்ம அந்த அரிசி தண்ணியில் அப்படி இல்லைன்னா பருப்பு தண்ணியில் வந்து போட்டு வச்சுருக்கதையும் வந்து நல்லா எடுத்து இதோட ஆட் பண்ணிக்கோங்க. உங்களால் எவ்வளோ பொடியாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ பொடியாக வந்து கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மிக்ஸ் பண்ண நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சால்ட்டும் நல்லா மிக்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம போட்டு எடுத்துடலாம். ஒருவேளை நீங்கள் வந்து வடை போடும்போது உங்களுக்கு ஒரு ரொம்ப உதிரி உதிரியாக வருது அந்த மாதிரி ஃபீலிங் இருந்துச்சு அப்படின்னா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேருந்து கொஞ்சோண்டு எடுத்து நம்ம மிக்ஸியில் மறுபடியும் அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக கரெக்டாக அந்த கன்சிஸ்டன்சி வந்துடும். உங்களுக்கு எந்த சைஸ் தேவையோ அந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க வடை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வந்து டிஷ்ஷு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப எம்மியாக டேஸ்டியாக இருக்கும். நான் கூட லைட்டாக கசப்பு இருக்கும் அப்படின்னு தான் நினச்சேன், பட் கொஞ்சம் கூட கசக்கலை, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ நம்ம வாழைப்பூ வந்து எப்படி சூஸ் பண்ணி வாங்குகிறோம் அப்படின்றதும் வந்து இதில் ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். இதில் வந்து நம்ம வாழைப்பூ வந்து வாரத்துக்கு ஒரு டைம் வந்து நீங்கள் கூட்டு கூட செஞ்சு ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பொட்டாசியம் அண்டு விட்டமின் ஏ இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ப்ரெக்னென்ட் லேடிஸ்லாம் வந்து மார்னிங் சிக்னஸ் இருக்கும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இதயத்துக்கு ரொம்ப நல்லது, கண்ணுக்கு ரொம்ப நல்லது, இது மாதிரி பெனிஃபிட்ஸ் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது இதில். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து உங்களுடைய கமெண்ட்டை வந்து சொல்லுங்கள். இதான் முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.